श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीरण्णुदूप्पुल दुर्वेंकटमुडयान् पारन्नच्चोन्नप् पणमोळियुल् ओरोन்றுதான அமையாதாதாரணியில் வாழ்வார்க்குவானேரப்போமளவும் வாழ்வு லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மது ஆச்சாரிய பரிகிந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோநித்யமச்சுதபதாம் புதயுக்மருக்மம் வியாமோகத ஸ்திரிதரானிர்ணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோ சுதயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே குருபியஸ்தத் குருபியஸ்ய நமோ வாகமதீமஹே प्रणीमहे चिदत्वासौ दंपती जगतांपती இதுவரைக்கும் நாம் ராமானுஜ நூற்றாண்டாதியில் 24ஆம் பாசுரம் வரைக்கும் முழுமையாக முடித்து போன பாகத்தில் 25ஆவது பாசுரத்திற்கு கொஞ்சமாக வியாக்கியானத்தை அனுபவித்தோம். மீதிபாதியை அடுத்த நாள் அனுபவிப்போம் என்று சொல்லி இன்று அதனுடைய மீதியை அனுபவித்துவிட்டு 26ஆவது பாசுரம் முடித்துவிட்டு அவகாசம் இருந்தால் 27ஆம் பாசுரமும் முடிக்கலாம். முதல்ல 25ஆவது பாசுரம். காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உடைவிடம் நான் வந்து நீ என்ன உய்த்தவன் உன் சீரே உயிர்க்குயிராய் அடியேறுகின்றது திக்குமே. சென்ற வகுப்பில் சென்ற பாகத்தில் நாம் காரே கருணை இராமானுஷா அப்படின்ற வார்த்தைக்கு கொஞ்ச நேரம் அர்த்தத்தை அனுபவித்தோம். காரே கருணை இராமானுஷான்னா குரத்தாழ்வான் தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யேன்னு சொன்ன சாதித்தார். யோ நித்ய அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகத ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோஹோ பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ. தயைக சிந்தோ அப்படின்ற வார்த்தைக்கு தமிழர்த்தம் தான் காரே கருண இராமானுஷா. குரத்தாழ்வான் சொல்லுவேரா யோ நித்யம் அச்சித பதாம்புஜ, நித்தியமாகனா தினமும்னு அர்த்தம். அச்சுதன்னா பெருமாள், திருவஹீந்திரபுரத்தில் தெய்வநாயகனுக்கு அச்சுதன்னு பேர். அவரை குறிப்பிட்டு சொல்லல, அச்சுதன்னா பெருமாளை சொல்லறார் குரத்தாழ்வான். யோ நித்யம் அச்சித பதாம்புஜ, அச்சுதனான அந்த எம்பெருமானுடைய பதாம்புஜனா பாதங்களை யுக்ம ருக்ம வியாமோகத ததிதராணி திருநாயமேனே எம்பெருமானை நித்தியமாக சேவிக்க முடியலன்னா கூட அஸ்மத் குரோஹோ, அஸ்மத்துனா என்னுடையது, அகமுடைய ஷஷ்டி விபக்தி, அஸ்மத்து அகமுடைய ஷஷ்டி விபக்தியில் ஏக வசனத்தில் அஸ்மதுன்னு வரும். அஸ்மத் குரோஹோ என்னுடைய குரு. அப்ப என்ன அது, என்ன கூரத்தாழ்வானுக்கு மட்டும்தான் உருவான்னா, ஏன்னா ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்லாம் சொல்வர், நம்மாழ்வார் சொல்வர், எம்பெருமான் ரிசிம்மனா எனக்காகவே அவதாரம் பண்ணார். நம்ம என்ன பெருமானா, நம்மாழ்வார்க்காக அவதாரம் பண்ண, பிரஹ்லாதனுக்கு அவதாரம் பண்ணாரா, அடியவர்களுக்கும் அவதாரம் பண்ணார்னு புரிஞ்சுக்கணும். அதுதான் எனக்காகவே எங்கள் பெருமான் அவதாரம் பண்ணாரேன்ற அந்த உணர்ச்சி வசத்தோட சொல்லுவது தான் அது. அதே போலதான் கூரத்தாழ்வான் மகிழ்ந்து சொல்லுவதுதான் அஸ்மத் குரோஹோ எம்முடைய குரு. பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ, எம்பெருமானை போலே தயை உடையவன் தயைக சிந்தோஹோ. காரே கருணை இராமானுஷா, அதுக்கு தான் அது அர்த்தம் அந்த வார்த்தை. இக்கடலிடத்தில் ஆனா இன்னொரு அர்த்தம் என்னன்னா, தயை அப்படின்ற ஒரு கடல்னு புரிஞ்சுக்கணும், ஓஷியன் ஆஃப் தயா. ஒரு கடல்லாம் தீர்த்தம் தான் ஓடும், ஆனால் இந்த கடலில் தயே ஓடும். அதுதான் இக்கடலிடத்தில் அடுத்தது சொல்கிற, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மை. இந்த கடலிடத்தில், இந்த கடலிடத்தில்
யார் தான் அறிய முடியும் நின் அருளின் தன்மை. சுவாமி ராமானுசரை இப்போ இப்போ டிஃப்ரெண்டாக பிடிச்சிக்கணும். இந்த கடலுக்குள்ள தைய ஓடின் இருக்குன்னு சொன்னேன், இப்போ இந்த இடத்துல எப்படி பிடிச்சிக்கணும்னா அந்த கடலே சுவாமி ராமானுசர், அதில் ஓடிண்டு இருக்கிறது ராமானுஜ தையா, அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த கடலிடத்தில் அரே முதல்ல வந்து கடலுக்குள்ள ராமானுஜரோட தையை ஓடிட்டு இருக்குன்னு பார்த்தோம். இப்போ எப்படி புரிஞ்சுக்கணும்னா ராமானுஜர் தான் இந்த கடல், ராமானுஜருக்கு உள்ள நடக்கிறது, ராமானுஜருக்குள்ள அவருடைய ஜெயையே ஓடிட்டு இருக்கு. ஆறாக எப்படியெல்லாம் அனுபவிக்கிறார் பாருங்க ராமானுஜர். இக்கடலிடத்தில் இந்த கடலிடத்துல யார் தான் அறிய முடியும் என்னத்தை? நின்னருளந்தமை, இவருடைய அருள், இவருடைய திருக்கடாட்சமானது யாராலதான் அப்பா அறிய முடியும், அறியக்கூடிய விஷயமா இது அப்படின்னு கேட்கிறார். இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின்னருளந்தமை அல்லலுக்கு நேரே உறவிடம் நான் வந்து நீ என்ன பொய்த்தவன் உன் சீரே உயிர்குயிராய் அடியேறுகின்ற தித்திக்குமே. அதி அற்புதமான வார்த்தைகள் இதெல்லாம். அல்லலுக்கு நேரே உறவிடம், அல்லலுக்கு நேரே உறவிடம் நான் வந்து நீ என்ன உயிர்த்தவன். நான் பாடுக்கு எங்கோ தெருல கடந்திருந்தான், நான் வந்து நீ வரப்பொழுது இது கற்பனானா, அவர் வந்து கூரத்தாழ்வான சிஷ்யனாக தான் இருந்தார், நீ வரும்பொழுது என் கை தெரியாம உன் காலில் பட்டதுனால எனக்கு இந்த ஞானம், நான் வந்து நீ என்ன உயித்த பின் நான் தப்பான பாதையில் போயிருந்த என்ன, நிறைய விஷயம் எனக்கு தெரியாம இருந்ததா என்ன, எல்லாத்தையும் தெளிவுபடுத்தி உஞ்சீர உயிர்குயிராய் எல்லாத்தையும் தெளிவுபடுத்தினாயே, நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்ப்பா. எதுக்குன்னா எம்பெருமானாருடைய கல்யாண குணங்களை எல்லாம் நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேனே, நான் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு 25வது பாசுரத்தில் அமுதனார் கேட்கிறார். இப்போ 26வது பாசுரம். பெருமானுடைய அதி அற்புதமான விஷயங்களை எல்லாம் அனுபவித்து தினமும் எம்பெருமானையே எப்பொழுதும் தன் இதயத்திலேயே வைத்துக் கொண்டு அவனே பரம்பொருள் என்கின்ற ஞானத்தை வைத்துக் கொண்டு அவனையெல்லாம் மற்றொருவன் இல்லை என்று ஆழ்வார்களுடைய பாசுரங்களை எல்லாம் படித்து ஸ்ரீ ரங்கநாதனையே கதியாக கொண்டு இருக்கக்கூடிய திக்குத்த கீர்த்தி இராமானுசனை என் செய்வினையாம்மை குத்தம் நீக்கி விளங்கிய மேகத்தை. என் செய்வினை அண்ணா, நான் முன்னாடி செய்த 24ஆம் பாசுரத்திலே சொல்வார் அமுதனாருக்கு வந்த நோயின்னு ஒன்று எடுத்து சொல்வார். இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச கருமம்லாம் ஒரு நோய் போல, அந்த நோயை குணப்பட்டுனது சுவாமி ராமானுஜர்னு. என் செய்வினையா மெய்குத்தம் நீக்கி விளங்கிய மேகத்தை, நல்லா அனுபவிக்கணும் இத. என் செய்வினையாம், என்னுடைய செய்வினையாம்னா என்னுடைய கர்மங்கள், பூர்ம ஜன்ம பந்தங்கள், கர்மங்கள். என் செய்வினையாம் மெய்குத்தம் நீக்கி, நான் செஞ்ச அப்ப குற்றங்களை எல்லாம் நீக்கி அதையெல்லாம் போக்கி கர்மத்தையெல்லாம் போக்குவது என்பது அசாத்தியமான விஷயம். எந்த கடனை வேணாலும் தீர்த்துடலாம், ஆனால் இந்த கடனை தீர்க்க
அவதாரத்தை தீக்கவே முடியாதான். அமுதனாரே சொல்லற, என்ஜெய் விளையாமை குத்தம் நீக்கி அவ எல்லாத்தையும் எடுத்துட்டான்பா. என்னுடைய கர்மங்கள் எல்லாத்தையும் சுவாமி ராமானுஜர் வாங்கி, அவர் வாங்கி அவர் எனக்கு மோட்சத்தை கொடுத்துட்டாரப்பா. என் மெய்க்குத்தம் நீக்கி விளக்கிய மேகத்தை, அந்த குற்றங்களை எல்லாம் ஓரக தள்ளி அந்த மேகத்தை அப்படின்னு பிரகாசமாக ஆக்கினவர். மேவும் நல்லார் எக்குத்தவாளர் எது பிறப்பேது இயல்பாக நின்னார் அக்குத்தம பிறப்பே. மேவும் நல்லோர் பெரிய பெரியவர்கள் எல்லாம் அவருடைய சுவாமி ராமானுஜருக்கு உடைய கல்யாண குணங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு நிறைய பேர்கள் சுவாமி ராமானுஜர்காலேயே சரணடைஞ்சு அவரே கதின்னு இருக்கார். ஏதியல்வாக நின்னோர் அக்குத்தம பிறப்பு அவ்வியல்வே நம்மையாட்கொள்ளுமே. அப்பேற்பட்ட அந்த சுவாமி ராமானுஜருடைய சரித்திரத்தை அனுபவிப்பதற்கு நான் என்ன பாக்கியம் செஞ்சேனோன்னு 26 பாசுரம் முடிக்கிறார். நாளைக்கு 27 பாசுரம் அனுபவிப்போம் என்று பிரார்த்தித்து கொண்டு இன்று அவகாசமானபடியினாலே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ பெருந்தேவிநாயிகா சமேத ஸ்ரீ பிரணதார்த்தி ஹரவரத பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீமத்யாம் ஸ்ரீரங்கநாத திவ்ய மணிபாதுகாப்யம்.